वेलकम टू होम स्टेक्नो नाम इनकान वीडियो आडियो आम्प्लीफायर्स 5.1 आम्प्लीफायर्स इतना यूस पड़े और वह ट्रांसफार्मर पी पाकपर इतना ट्रांसफार्मर इोड रेटिंग 24.0.24.5 एम्पियर इन टेपिंग 12.0.12.1 एम्पियर रे आउटपुट्स वो 24.0.24.5 एम्पियर आडियो आम्प्लीफायर बोर्ड्स 12.0.12.1 एम्पियर फैन यूएसबी ब्लूटूथ बोर्ड यूस पड़ा इोड प्राइमर 230 वोल्ट को नम्बर वीट करंट इत कर ए ट्रांसफार्मर एलवा अभी इोड कोर्स इेपेपेपोड़ कोर्स डिजन पड़पा नहीं प्रिची पाती पे ई ट्रांसफार्मर सुन ट्रांसफार्मर और फुल कापर ट्रांसफार्मर अलूमिनियम कॉयल कटने ट्रांसफार्मर कम वे कमी आना अलूमिनियम ट्रांसफार्मर सीकर सूडा मेल ओवरलोड कुछ मेल्टी वयर उन्ना ओटिम ना आम्प्लीफायर से मारे फुल कापर ट्रांसफार्मरे वांगी यूस पड़ूंग वीटीयूसुक्कु इंद ट्रांसफार्मर रेटिंग अधिकं दा इंद ट्रांसफार्मर पब्लिक अड्रेस आम्प्लीफायर इदुक्कु दा यूस आगुम वीटीयूसुक्कु नार्मला नम्म पाट्टु केक्क ओरु 12 वोल्ट ट्रांसफार्मर वच्चि सेंज आम्प्लीफायरे पोदुम इंद ट्रांसफार्मरल एप्पडि कॉयल कट्टिरुप्पांगना इंद डिज़ैन्ल दा इोड वर्किंग प्रिंसिपल इतना प्राइमरी और कायल सेकेंडरी और कायल कटीरपांग बाबिन ने कटना रे वयर कॉन्टेक्ट आगे ऐना इनमल पूसर प्राइमरी करंट पास और मैग्नेटिक फील्ड उकेंडरी कायल एलक्ट्रन तूं करंट वर आरम ट्रांसफार्मर आउटपुट वर्ग करंट एसी करंट वो डीसी मतना आम्प्लीफायर पाड़ वे मुझे इतमी डयोड्स यूस पड़ो सिंपल इतना मेल डीसी आउटपुट वे वो ना वैब्रेशन स्मूदनिंग पड़ता इं नाम आउटपुट स्टेज रे कैपेसिटर जॉइन पड़ो नया पे 5 एम्पियर ट्रांसफार्मर के डयोड्स यूस पड़वा इतमी मिली मिलीसान डयोड इत डयोड नंबर 5408 आना अभी कूड़ा ऐन डयोड आउटपुट वोल्टेज 3 एम्पियर नहीं ट्रांसफार्मर डयोड फिट पड़ी 3 एम्पियर करंट दा की 2 एम्पियर वेस्टा அதனால் எந்த டையோடையும் இணைக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட டேட்டா ஷீட்டை பாருங்கள் இந்த 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இது மாதிரி ஹெவியான 6 ஆம்பியர் டையோடை போட்டோன்னா ஆம்பியர் வேஸ்டேஜ் ஆகாமல் ஃபுல் ஆம்பியரும் போர்டுக்கு போகும் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா எந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் நீங்கள் டையோட் போடுறதுக்கு முன்னாடி அதோட டேட்டா ஷீட்டை கண்டுபிடிச்சு படிங்க டேட்டா ஷீட்ஸ் இன்டர்நெட்டில் குட்டி கிடக்குது அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இது மாதிரி பிரிட்ஜ் டயோட்ஸ் கிடைக்குது இந்த பிரிட்ஜ் டயோட்ஸில் 4 டயோட்ஸை உள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க
உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். இது ஒரு 4 ஆம்பியர் டயோடு, இதில் 3 நிக்ஸ் கம்பெனின்னு ஒரு பிராண்ட் போடுவாங்க, அது நல்லா இருக்கும். இது வந்து 24 ஆம்பியர் டயோடு, இந்த 5 ஆம்பியருக்கு போட சரியாக இருக்கும். இந்த டயோட 12 ஆம்பியர் அதாவது 4 ஆம்பியருக்குள்ளே யூஸ் பண்ணுற சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணணும். இது வந்து ஹெவியான ஆம்பியர் வர்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் பண்ணணும். இந்த போர்ட்ஸும் ஈஸியாக கடையில் கிடைக்குது. இந்த பிரிட்ஜ் டயோட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே போட்டிருப்பாங்க ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் இதில் வர்ற மாதிரி ஃபிட் பண்ணோம், திருப்பிக்கு நோப்போம். அவ்வளோதான், இங்கே கெப்பாசிட்டர் மாட்டிக்கணும். இந்த இடத்துல அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த டுவல் பவர் சப்ளை போர்டுக்கு 2 கெப்பாசிட்டரை கம்பல்சரியாக போடணும். இதுவே சிங்கிள் பவர் சப்ளைனா ஒரே கெப்பாசிட்டர் போடும். இந்த 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 50 வோல்ட் ரேட்டிங் உள்ள கெப்பாசிட்டர் போடணும், அதாவது வோல்டேஜை விட 200 மடங்கு வரல தாங்குகிற கெப்பாசிட்டரை போடணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு 10,000 MFD கெப்பாசிட்டர் வரலும் போடலாம், அதாவது ரெண்டாக பிரித்து போடணும். 5,000 MFD 5,000 MFDன்னு பிரித்து போடணும். 5,000 MFD 50 வோல்ட் அளவில் கெப்பாசிட்டர் 2 வாங்கி இதில் மாட்டிக்கோங்க. புதுசாக ஆம்பிளிஃபை செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லா போர்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் டயோடில் லேசாக கை வச்சு பாருங்கள். டயோட் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிச்சின்னா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா உள்ளே ஏதோ போர்டு ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஷார்ட் சர்க்கியூட்டை உடனே கவனிக்காமல் விட்டோன்னா உள்ளே இருக்க போர்டு டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே எரிஞ்சு போயிடும். இதெல்லாம் வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த போர்டு ஷார்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள்.